ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு நிர்ஃபா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் ஃபஜர்லேருந்து தான் இந்த வ்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் மார்னிங் எப்போவுமே எழுந்த உடனே வந்து தண்ணி குடிக்கிற வேலை இருக்கும். ஸோ தண்ணி வந்து குடித்து முடிச்சிட்டேன் நான். தண்ணி குடித்து முடிச்சதுக்கப்புறம் நேற்று நைட்டுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் அக்காவோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு தெரியலை, பட் இதில் வந்து ஒரு எசென்ஷியல் ஆயில் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஜாஸ்மீனுடைய ஸ்மெல் இருந்தது. அண்ட் ட்ரைடு லீவ்ஸ், சாரி ட்ரைடு ஃப்ளவர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜாஸ்மீனுடைய ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரை பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. நானும் வந்து நிறைய கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்து எனக்கு வந்து கிடைக்கல எப்படி யூஸ் பண்ணுறதுன்னே தெரியலை. ஸோ சரி, நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து படித்து பார்த்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்தேன். இதில் வந்து இந்த டிஃப்யூசர் ஆயிலையும் இந்த பெர்ஃப்யூமையும் வந்து கலந்து இந்த பாட் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இந்த சின்ன பாட் உள்ள ஊற்றி அதுக்கப்புறம் இந்த ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சோன்னா எந்த ஒரு ஃபயருமே இல்லாமல் இது வந்து ஸ்மெல் வந்து கொடுக்கும். ஏதாவது ஒரு ரூமில் வச்சோன்னா அந்த ரூம் ஃபுல்லாக வந்து ஸ்மெல் வந்துருக்கும் அப்படின்னு வந்து போட்டிருந்தது அதில். ஸோ அதே மாதிரி நானும் வந்து பண்ணேன். அந்த சின்ன பாட் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து நம்ம வந்து அந்த ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் போட்டாலுமே வந்து அந்த அளவுக்கு எதுவுமே வந்து லுக்காக தெரியாது. ஸோ அதனால நான் இந்த ஒரு ஃப்ளவர் வேஸ் வந்து இருந்தது. ஸோ இதை எடுத்துக்கிட்டு இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அந்த ஆயிலையும் கொஞ்சமாக பெர்ஃப்யூம் வந்து வரலை, அந்த பால்ஸ் எடுத்தால் தான் வரும் போல். ஸோ கொஞ்சமாக ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் மட்டும் ஊற்றிக்கிட்டேன் அந்த பெர்ஃப்யூம்லேருந்து. அண்ட் தென் ஒரு 10-15 அந்த ஜாஸ்மின் ட்ரைடு ஃப்ளவர்ஸ் வந்து அதில் போட்டுட்டு இதில் வந்து எப்பயும் போல் அந்த ஸ்டிக்கை வந்து வச்சுட்டு அண்ட் ஃப்ளவர்ஸை வந்து வச்சுட்டேன். இதிலேருந்து ஸ்மெல் வருமானு தெரியலை, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் 2 days கழித்து எப்படி இருக்குது அப்படின்ற ரிசல்ட் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு நான் சும்மா தான் வச்சுருக்கேன். அண்ட் இந்த சின்ன பாட்டை வந்து நம்ம வேறு எதுக்காவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷோகேஸில் வச்சால் கூட அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் மார்னிங்கில் வந்து மேங்கோ ஜூஸ் தான் வந்து குடித்தேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஏதாவது ஜூஸ் வந்து குடிப்பேன். அண்ட் ரீசன்ட் டேஸாக நான் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து குடிச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து அது கொஞ்ச நாளைக்கு வந்து குடிக்கிறது இல்லை. ஏன்னா பீட்ரூட் ஜூஸும் வந்து டெய்லி வந்து குடித்தோன்னா ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பீட்ரூட் ஜூஸை வந்து இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மேங்கோ ஜூஸை வந்து குடித்தேன் இன்றைக்கி. அண்ட் அன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால ஆயில் தேய்ச்சி ஹெட் பாத் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆயில் வந்து வீட்டில் தான் வந்து செஞ்சு நாங்கள் வந்து ஹெட்டில் வந்து தேய்ப்போம். ஸோ ஆயில் வந்து காலியானதுனால அம்மா வந்து அன்னைக்கு தான் வந்து ஆயில் வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி, எப்படி செய்கிறீங்க அப்படின்றத எனக்கும் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து நானும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஆயில் செய்கிறதுக்காக நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டாங்க. 1 liter அந்த பாட்டில் வந்து அப்படியே வந்து ஊற்றிக்கிட்டாங்க. அண்ட் இந்த ஆயில் வந்து அயன்தவாவில் தான் செய்யணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அப்போ தான் நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னாங்க. அண்ட் தென் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த பபிள்ஸ்லாம் நல்லா ஃபார்ம் ஆகிறதுல. ஸோ இந்த டைமில் வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த லீவ்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன லீவ்ஸ் வந்து ஆட் பண்ண அப்படின்னா ஓமையில வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் கருவேப்பிலை, மருதாணி இலை, அண்ட் தென் ஆலோவேரா ஜெல் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸோடைய ஃப்ளவரை வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டார் அனிஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டார் அனிஸ் எதுக்கு இதில் சேர்க்குறீங்க, அது வந்து பிரியாணி செய்கிறதுக்கு தானே சேர்ப்போம். ஸோ எதுக்கு இதில் சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஸ்டார் அனிஸ் வந்து ஃபேஸுக்கும் ஹேருக்கும் வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த லீவ்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 10-15 minutes வந்து அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வந்து ஃப்ரை பண்ண விட்டுருங்க. ஸோ தட் இந்த லீவ்ஸோடைய ஜூஸஸ் எல்லாமே வந்து இந்த ஆயிலில் இறங்கி அதோடைய ஃப்ளேவர் எல்லாமே வந்து நல்லா பிடிச்சி இருக்கும். ஸோ இதை அப்படியே வந்து விட்டுருங்க. அண்ட் இந்த ஆயிலை வந்து ஒரு 24 hours கழித்து நம்ம வந்து பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த ஆயிலே இந்த லீவ்ஸ் வந்து அப்படியே வந்து ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு 24 hours வந்து அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி பாட்டிலில் ஊற்றி தலையில் தலை
அண்ட் தென் அன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அம்மா வந்து கார சட்னி செஞ்சு தரேன்னாங்க தோசைக்கு. நான் வந்து கார சட்னிலாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேறு ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இந்த மாதிரி நீனே செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்னி மாதிரி சொல்லிவிட்டு அதை வந்து தோசையில் அப்ளை பண்ணிவிட்டு நெய் நிறைய ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த தோசை வந்து செஞ்சு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிருச்சு. ஒரு பிளெயின் தோசை அண்ட் தென் ஒரு எக் தோசை வந்து சாப்பிட்ருந்தேன். இதோடைய ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், அதோடைய லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தோசையில் நிறைய நெய் ஊற்றி நல்லா ஸ்பைஸியாக செம்ம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த தோசையை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பத்து தோசை கூட விட்டாமல் சாப்பிடுவீங்க. அண்ட் தென் அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து அம்மா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கேயோ போகும்போது மீன் வந்து நல்லா துடிக்க துடிக்க வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மீன் வந்து அங்கேயே வந்து வெட்டி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதில் வந்து மீன் குழம்பு அதுக்கப்புறம் மீன் ஃப்ரையும் வந்து செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு. அண்ட் தென் எனக்கு வந்து கபோர்டு வந்து க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்காக போயிட்டேன். ஸோ நான் வந்து நோம்பு மாதத்துலேயே வந்து சொல்லியிருப்பேன் என்னோடய கபோர்டு வந்து ரொம்பவே வந்து களைஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துடுறேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்டக் ஆகிட்டு வர இருக்குது, இது எடுக்கவே முடியல, என்னாச்சுன்னு தெரியலை. ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அதை எடுத்து வெளியே வச்சிடலாம், அதுக்கப்புறம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கபோர்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து குப்பையாகிடுச்சு. குப்பை மீன்ஸ் தேவையில்லாத பேப்பர்ஸ்லாம் வேறு உள்ளே இருக்குது. அண்ட் இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம், ஒரு டைம் லேப்ஸ் மாதிரி போயிட்டு வந்துடலாம். ஸோ இதில் தான் வந்து என்னுடைய திங்ஸு பார்த்தீங்களா யூடியூப்க்காக வாங்கினேன். இந்த பிளேட்ஸு பவுல்ஸு அதுக்கப்புறம் இது அப்புறம் லைட்ஸ்லாம் நான் நிறையா ஆண்ட்ராய்டு எல்லாமே யூஸ் பண்ண மாதிரி வச்சுருக்கேன், யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கும் போது இந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இப்போ இதில் வந்து பின் இருக்கிறதுனால ஐஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ அப்படியே வந்து இருக்குது இந்த சோனியோட. அண்ட் இது வந்து எங்கள் அக்கா வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த யூஎக்ஸ் கேமரா வாங்கணும் அப்படின்றத ஆசை. அதனால எங்கள் அக்கா வந்து இது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இதை வந்து கிஃப்ட் பண்ணோம். ஸோ இதில் வந்து எல்லா ஃபிலிமுமே காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்புறம் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் இதை. ஸோ இது வாங்கி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கேமரா வந்து அழகாக ஒரு க்ரீன் கலரில் ஒரு மாதிரி இங்கிலீஷ் க்ரீன் கலரும் இதுவுமே வந்து நான் லாஸ்ட்டாக வந்து இப்போ வந்து இந்த சம்மர் டேஸ்னால சம்மர் ரெசிபிஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இது வாங்கினேன். பேர் என்னது கிளாஸ் பேர் சிச்சு குவாலிட்டி. ஏன் இது ஒரு கிளாஸ் இது மாதிரி சிப்பர் மாதிரி. ஸோ நான் வாங்கினோன்னே இது வந்து மிஸ் பண்ணிட்டேன், எங்கே போச்சுனே தெரியல. சரி ரிட்டர்ன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அக்கா வந்து கீழே எங்கேயோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ க்யூட் அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி க்யூட் க்யூட் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இன்னும் யூஸ் பண்ணலை, வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருந்தேன், பட் இன்னும் யூஸ் பண்ணலை. சில யூஸ் பண்ணுவேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மூணு ஷெல்ஃபு தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு மூணு ஷெல்ஃபில் வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ வாங்க அரேஞ்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் த்ரீ ஷெல்ஃப் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து செகண்ட் த்ரீ ஷெல்ஃப் வந்து அரேஞ்ச் பண்ணணும்னா வந்து அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் மாற்றிட்டு எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். And
அண்ட் இங்கே இருக்க நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் டைமில் யூஸ் பண்ணியிருந்தேன் நோட்ஸு. நான் படித்தது என்னமோ 3 இயர்ஸ் காலேஜ் தான், பட் நோட்ஸ் வந்து 20 நோட்ஸ்க்கு மேலேயே வந்து நான் வந்து எழுதியிருப்பேன். எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி நோட்ஸ் வந்து இருக்கும், ஹிஸ்ட்ரி, சீர், அப்புறம் அரபிக், அதுக்கப்புறம் ஃபிக்கு, அக்கீதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் ஒரு 3 நோட்ஸாச்சும் போட்டு வந்து எழுதியிருப்பேன். அந்த அரபிக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு 6 நோட்ஸ்கிட்ட இருக்கும். ஸோ இது ஒன்று ஒன்றா வந்து இப்போ வந்து நோட்ஸை எடுத்து பார்க்கணுன்னா அதை வந்து தனியாக ஒரு டைம் எடுத்து ஒதுக்கி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அண்டு நோட்ஸ் இல்லாமல் புக்லேயே வேறு வந்து சைட்ஸில் வந்து நிறைய கிராமர் பார்ட் இதெல்லாம் வந்து எழுதி வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க பார்க்க வந்து ஒரு மெமரியாக தான் இருக்குமே. ஸோ காலேஜ் டைமில் நம்ம இவ்வளோ இது எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே வந்து அப்படியே வச்சுருக்கேன். எங்கள் அம்மா வந்து எதுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், படிக்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துரு அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எல்லா புக்ஸுமே வந்து. நான் எப்பயாவது வந்து எனக்கே வந்து கிராமர் படிக்கணும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து வச்சு ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புக்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேஃபாக வந்து வச்சுருக்கேன். ஒரு பேப்பர் கூட விடாமல் வந்து எல்லா பேப்பருமே வந்து ஃபைலில் போட்டு வந்து வச்சிருப்பேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷெல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து என்னுடைய சர்டிஃபிகேட்டோடைய ஃபைலு. ஸோ இதில் வந்து நான் வாங்கியிருந்த சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் மெடல்ஸ் இதெல்லாம் வந்து இதில் வந்து வச்சுருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் வரைக்கும் வாங்கின சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து யூனிட்டி அந்த ஸ்கூலில் தான் வந்து படித்தேன். ஸோ அதில் வந்து ஹிப்ஸ் மெமரைஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் இது. இது ஆக்சுவலாக எப்போ வாங்கினதுன்னா நான் 7th or 6th படிக்கும்போது வாங்கினதுன்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அண்ட் இது வந்து 2009 நான் ஸ்வாதி கம்ப்யூட்டர்ஸ் கிளாஸ்க்கு வந்து போயிருந்தேன். இது வந்து வெஸ்மாம்பலம்ல உள்ள கம்ப்யூட்டர் கிளாஸ் ஒன்று. ஸோ அங்கே போயிருந்தேன், அங்கே வந்து ஏ கிரேட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதோடைய சர்டிஃபிகேட் ரொம்ப பழசாக போயிடுச்சு இந்த சர்டிஃபிகேட்டு. அது இது அண்ட் தென் எங்களுடைய ஸ்கூலில் வந்து ப்ரூஜ் ரியலைசேஷன் அவங்க வந்து ஐ ஸ்டாண்ட் வித் அஹ்மத் அப்படின்ற ஒரு காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதில் என்ன பண்ணணும்னா ஒரு கிளாக் வந்து செய்ய சொல்லியிருந்தாங்க, ஓடுற மாதிரி ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு கிளாக் வந்து செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸோ அது செஞ்சதுக்கு எனக்கு இந்த ஒரு சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஒரு புக்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த புக்கு எங்கே இருந்ததுன்னு தெரியலை. அண்ட் இது ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் காமிச்சாலே வந்து வீடியோ வந்து எப்படி 1 hour கிட்டே போயிடும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இது எல்லாத்தையும் வந்து காட்ட முடியாது. ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸோடைய வீடியோ தனியாக வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள், நான் இன்ஷாலாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக என்னுடைய கபோர்டு வந்து இப்படி தான் இருந்தது. ரொம்ப நீட்டாக இல்லைனா கூட ஓரளவுக்கு வந்து நீட்டாக இருக்குது. இந்த கபோர்டு வந்து சின்னதாக இருக்கிறதுனால நம்ம இருக்கிற சாமான்லாம் இதிலே தான் வச்சாகணும். ஸோ ரொம்பலாம் வந்து நீட்டாக வைக்க முடியாது. பேப்பர் மாற்றி எல்லாத்தையும் வந்து டஸ்ட் இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எங்கெங்கே இருக்கணுமோ அதெல்லாம் அங்கங்கே மட்டும் இந்த கபோர்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தா அவ்வளோ குப்பை இருந்தது. வேஸ்ட்டு பேப்பர்ஸ் எல்லாமே போட்டு வச்சது, அதுக்கப்புறம் தூசி, அவ்வளோ குப்பை இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கி வந்து எடுத்தாச்சு. எடுத்து முடிக்கிறதுக்கெலாம் வந்து 3:30 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்சு வந்து சாப்பிட போயிருந்தேன். அண்ட் லஞ்சுக்கு வந்து அம்மா மீன் குழம்பு, அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ ஹெவியான ஒர்க்குக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டா வந்து செம ஃபீலிங்காக இருக்கும். அண்ட் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா தொழுகிறதுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. அண்ட் தொழுது முடிச்சிட்டோன்னே நான் வந்து அன்றைக்கி வந்து ஒரு கடைக்கு வந்து கொலாப் பண்ணுறதுக்கு வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அங்கே வந்து போயாச்சு. ஸோ நான் எங்கே போயிருந்தேன் அப்படின்றத நான் வந்து நாளைக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி வந்து நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் நான் எங்கே போனேன் அப்படின்றத. அண்ட் போன இடத்துல ஐஸ்கிரீம்ஸ், மொஜிட்டோஸ், அதுக்கப்புறம் பீஸா இதெல்லாம் சாப்பிட்டு வந்து அன்றைக்கான ஸ்நாக்ஸும் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வரத்துக்கு வந்து ஒரு 8:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஆயிலுமே வந்து ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. ஸோ ஆயிலை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எண்ணெய் டப்பாவில் வந்து ஊற்றி வச்சிட்டேன். ஸோ இந்த சண்டே வந்து எனக்கு வந்து இப்படி தான் வந்து ரொம்பவே வந்து ஒரு பிஸி ஷெடியூலாக வந்து போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த சர்டிஃபிகேட்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.